ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளமில் இருக்கிறோம். அதாவது வந்து 156. ஸோ கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இன்ன மீட்டர் பிரிட்ஜ். ஸோ மீட்டர் பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜு மாதிரியே அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது தான். அந்த மீட்டர் பிரிட்ஜு கான்செப்டாக நான் எடுக்கும்போதே அந்த மீட்டர் பிரிட்ஜை வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரியே நான் வரைஞ்சிருப்பேன். ஸோ அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ அதனுடைய ரெண்டு ஈக்குவேஷனும் கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவேஷன் தான். இந்த மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட், த ரேஷியோ ஆஃப் த லெஃப்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் டு த ரைட் கேப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 2:3. அதாவது நமக்கு மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது இட் வில் பி லைக் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த லென்த் இருக்கும், அந்த ஒயர் இருக்கும், இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர் வரும், இங்க இந்த ஜாக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கும், அண்ட் இங்க ஒரு ரெசிஸ்டர் இருந்திருக்கும் இல்லையா? சோ இது வந்து நம்ம பி அப்படின்னு சொல்லுவோம், இது கியூன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இங்க லென்த் மெஷர் பண்றோம் அப்படின்னா இதனுடைய டோட்டல் லென்த் வந்து 100 இருக்கும் இல்லையா? நம்ம இங்க ஜாக் எடுத்துருவோம், இது L1 சொல்லுவோம். அப்ப இது என்ன இருக்கும்? 100 - L1 தான் இருக்கும். கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம்ப்பா. இப்ப என்ன சொல்றாங்க, லெப்ட் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட் வந்து 3 சொல்லிட்டாங்க ரேஷியோ. த பேலன்ஸ் பாயிண்ட் என்னவா இருக்கும்? வாட் வில் பி த பேலன்சிங் பாயிண்ட்? அதாவது L1 என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இங்க கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், P/Q which is equal to L1 by 100 - L1. L1 தான் நமக்கு வேணும். அப்போ P என்ன சொல்லியிருக்காங்க? 2 கேள்வியில இருக்கு. Q என்ன? 3 கேள்வியில இருக்கு. L1 divided by 100 - L1, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 200 - 2 L1 = 3 L1. அப்ப இந்த இது அப்படி போயிடுச்சுன்னா 200 - -2 அப்படி போயிடுச்சுன்னா 5 இல்லையா? ஏன்னா +2 + 3 5 L. அப்ப L1 உடைய வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்ப L1 = என்ன வரும்? இந்த 5 வந்து கீழே வந்துடும். அப்ப 200 / 5 ஸோ 5 4 20 கரெக்டா? மிச்சம் வந்து அந்த 0. அப்ப L1 வந்து நம்ம என்ன சொல்லலாம், 40 சென்டிமீட்டர். மீட்டர் இல்ல, சென்டிமீட்டர். ஏன்னா 100 சென்டிமீட்டர் தான் எனக்கு இருக்கு. அப்போ 40 சென்டிமீட்டர் will be your right answer. பொறுமையா பாருங்க. ஏன் 40 சென்டிமீட்டர்? ஏன் மீட்டர் எழுதல? ஏன்னா எனக்கு ஒரு மீட்டர் தான் பிரிட்ஜ், 40 மீட்டர் எழுத முடியாது இல்ல. 40 சென்டிமீட்டர் தான் என்னுடைய L1 இருக்கு. ரொம்பவே சிம்பிள் இல்லையா? பொறுமையா பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா கான்செப்சுவல் வீடியோவை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. Thank you. Help this with a smile.